தவக்காலத்தின் மூன்றாம் நாள். கனிவோடு இருங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கனிவான பேச்சு, கனிவான அணுகுமுறை நம்மை இவ்வுலகில் நீடித்து வாழச் செய்கிறது. இந்த அவசர உலகில் முன்பின் அறியாமல், விவேகமில்லாமல் பலருடைய மனதை தெரிந்தோ தெரியாமலோ நாம் காயப்படுத்தி விடுகிறோம். ஆனால் இயேசுவின் அணுகுமுறையும் வார்த்தைகளும் கனிவோடு இருந்தது, மக்களை தம் பக்கம் ஈர்த்தது. கனிவுடையோ பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சுத்தாக்கிக் கொள்வர். நாமும் சக மனிதரிடம் கனிவோடு இருந்து அவர்களை நம்முடைய உரிமை சுத்தாக்குவோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவோம்.